திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே கடந்த வாரம் பேகம்பூரைச் சேர்ந்த ரவுடி இர்ஃபான் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நால்வரில் ஒருவர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாக சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். காலில் காயம்பட்ட ரவுடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டின் பின்னணி என்ன? திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி இர்ஃபான் அவரது நண்பர் முகமது அப்துல்லாவுடன் கடந்த செப்டம்பர் 28 இருசக்கர வாகனத்தில் திண்டுக்கல் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஸ்பென்சர் காம்பவுண்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து சென்ற அடையாளம் தெரியாத மர்மநபர்கள் இருவரையும் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இர்ஃபான் முகம் சிதைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயம் அடைந்த முகமது அப்துல்லா அங்கிருந்து தப்பி உயிர் பிழைத்தார். பின்னர் காவல்துறையினர் அவரை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்குச் சென்ற திண்டுக்கல் நகர வடக்கு காவல் நிலைய போலீசார் இர்ஃபானின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட இர்ஃபான் மீது கொலை உட்பட 20 வழக்குகள் உள்ளது. கடந்த 6 முன்பு பட்டறை சரவணன் கொலையில் இர்ஃபான் முக்கிய குற்றவாளி. இது தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த முத்தழகுப்பட்டியைச் சேர்ந்த எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் நிதிஷ், ரிச்சர்ட் சச்சின் மற்றும் மாரம்பாடியைச் சேர்ந்த பிரவீன் லாரன்ஸ் ஆகிய 4 கைது செய்தனர். மேலும் கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் 4 ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் பட்டறை சரவணன் கடந்த 1 முன்பு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 குற்றவாளியான இர்ஃபானை கொலை செய்வது என முடிவு செய்து அவரை தொடர்ந்து கண்காணித்து வந்ததாகவும் கடந்த 28 பழிக்கு பழியாக கொலை செய்ததாக தெரிவித்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய திண்டுக்கல் முத்தழகுப்பட்டியைச் சேர்ந்த எடிசன் ராஜ், இவரது தம்பி சைமன் ஜெபாஸ்டின் இருவரும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இந்நிலையில் கொலையின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் அணிந்திருந்த உடைகள் ஆகியவற்றை கைப்பற்றுவதற்காக ரிச்சர்ட் சச்சினை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்புடன் திண்டுக்கல் அடுத்துள்ள மாலப்பட்டி சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ரிச்சர்ட் சச்சின் காவலர் அருண் பிரசாந்தின் இடது கையில் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தனது கைத்துப்பாக்கியால் ரிச்சர்ட் சச்சினின் வலதுகாலில் முழங்காலுக்கு கீழே சுட்டார். இதில் பலத்த காயமடைந்த ரிச்சர்ட் சச்சின் அங்கேயே மயங்கி விழுந்தார். இதனை அடுத்து அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரிவாளால் வெட்டப்பட்ட காவலர் அருண் பிரசாத் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 28 செப்டம்பர் 28 ஒரு வாலிபர் வந்து கொலை செய்யப்பட்டார். அது சம்மந்தமாக வந்து அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு 4 தனிப்படை அமைச்சு நம்ம தேடிட்டு இருந்தோம். அதில் வந்து நேற்று இரவு வந்து நமக்கு துப்பு கிடைச்சிது. அதில் இன்வால்வ் ஆன ஒரு அக்யூஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸு. ஸோ அது சம்மந்தமாக வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த மறைத்து வைத்திருந்த ஆயுதங்கள், அதே மாதிரி ரத்தம் படிந்த உடைகள், அதெல்லாம் வந்து மறைச்சி வச்சுருக்கிற தகவலின் பேரில் அந்த இன்ஸ்பெக்டர் அண்டு அவரோட போலீஸ் பார்ட்டியோடு வராங்க. வரும்போது அதை எடுக்கும்போது அந்த அக்யூஸ்ட் வந்து அதை வந்து நம்ம ஒரு காவலர் வந்து தாக்குறாரு. அதை தாக்குறப்போ நம்ம செல்ஃப் டிஃபென்ஸுக்கு வேண்டி வந்து அந்த போலீஸ் வந்து நம்ம ஃபைரிங் பண்ணியிருக்கோம். ஃபைரிங் பண்ணப்பட்டது அவருக்கு வந்து முழங்காலுக்கு கீழே வந்து அதை அடிபட்டிருக்கு. அவர் மருத்துவமனையில் சேர்த்துருக்காரு. அதே மாதிரி அந்த காவலர் அவருக்கு வந்து இடது தோள்பட்டை கீழே வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. 7 தையல்கள் வந்து போடப்பட்டிருக்கு அவருக்கு. அவர் காவலர் வந்து அவரோட உடல் சீராக இருக்குது. அதே மாதிரி அந்த கைது செய்யப்பட்ட குற்றவாளி அவருக்கு ஏற்கனவே வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி, ஹிஸ்ட்ரி ஷீட் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். அவருக்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து 2 கொலை வழக்குகள் இருக்குது. அது இல்லாமல் கொள்ளை வழக்குகள், அது இல்லாமல் அடிதடி வழக்கு, இதெல்லாமே அவர் மேலே இருக்குது. ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட சம்பவம் திண்டுக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.